ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அதாவது குழந்தைங்களுக்கு, வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு உடல் வளர்ச்சிக்கும் எலும்போட பலத்துக்கும் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு நான் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிவிட்டு பிறகு ஜூஸ் எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் பழுத்த நாட்டு கொய்யா பழம் எடுத்து வச்சுருக்கேன். மேலே தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மூணு கொய்யா பழம் எடுத்து வச்சுருக்கேன். கொய்யா பழத்தை அப்படியே சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுதான். இப்போ இதில் வந்து ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அளவை விட இந்த கொய்யா பழத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 4 மடங்கு அதிகமாக இதில் வந்து விட்டமின் சி இருக்குது அப்படின்றாங்க. அதனால்தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த கொய்யா பழத்தில் சாப்பிடும்போது நமக்கு அதிகமாக கிடைக்கிது. பரவக்கூடிய அந்த வைரஸ் கிருமிகள் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கும். அதனால் டெய்லி ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார் சத்து அதிகமாக இருக்குது. விட்டமின் பி, அப்புறம் B9, ஃபோலிக் ஆசிட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. வயிற்றில் கருவில் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கே நரம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால, எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நீங்கள் கர்ப்பிணி பெண்களும் இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. கொய்யா பழம் ஜூஸாவோ அல்லது நீங்கள் கட் பண்ணி சாப்பிடும்போது மூளை வளர்ச்சிக்கு, மூளைக்கு போகக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை வந்து சரி செய்யுது. அறிவாற்றல் நல்ல பெருகும். அதனால் எக்ஸாம் டைமில் குழந்தைங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க. இப்போ நேரம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம நான் மூணு பழம் எடுத்துருக்கேன். தோலை எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லதாக பார்த்து கட் பண்ணி எடுத்துங்க. ரொம்ப பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும், அதாவது புழு மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான பழத்தை மட்டும் எடுத்து நம்ம ஜூஸ் பிளெண்டரில் போட்டுடலாம். இதை மிக்சி ஜாரில் அல்லது நம்ம பிளெண்டரில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ கொய்யா பழத்தை எல்லாத்தையும் இதோட சேர்த்துருக்கேன். இது கூட இன்னும் ஒரு ஐட்டம், ஏன்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டு. நீங்கள் எந்த ஒரு ஜூஸ் போட்டாலும் அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. கூட நாட்டு சர்க்கரை ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. சிட்டிகை உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது முழுகக்கூடிய அளவுக்கு தண்ணியில் நீங்கள் ஜூஸ் போடுங்க. பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இப்போ வரக்கூடிய தொற்று நோய்கள், வைரஸ் கிருமிகள் அந்த இதெல்லாம் வர்றதுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் இருந்துச்சுன்னா அதை நம்மளை வந்து ஈஸியாக தாக்காது அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சதுனால இப்போ நிறைய கொய்யா பழம், நெல்லிக்காய் இந்த மாதிரி விட்டமின் சி பொருட்கள் நிறைய சேர்த்துக்கிட்டுருக்கோம். ஸோ இது வந்து வைரஸ் கிருமிகள் தொற்றுகள் வராமல் காக்கிறதா இருந்தாலும் பியூட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஜூஸை நீங்கள் டெய்லியுமே குடிக்கலாம். இந்த கொய்யா பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம். அதாவது முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் அதெல்லாம் வந்து சரியாயிடும். வயசான தோற்றம், ஏஜ் ஆயிடுச்சுனாலே ஒரு 40-45 வயசுக்கு மேலே ஆயிட்டாலே நமக்கு அந்த கண்ணு கீட்ட உள்ள சுருக்கங்கள், கைகளில் வந்து சுருக்கங்கள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கொய்யா பழம் சாப்பிடும்போது சரியாயிடும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கட்டாயமாக நீங்கள் சாப்பிடுங்க. இந்த ஜூஸை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துட்டோம், நல்லா திக்காக இருக்கும். தேவைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் டெக்கரேட் பண்ணி கொடுத்தோம்னா வர விருந்தாளிங்களுக்கோ அல்லது நீங்கள் ஏதோ பார்ட்டியில் இந்த கோவா ஜூஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் அல்லது குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினாலும் இது சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக. லெமனை கொஞ்சம் புளிஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்து அதை டிப் பண்ணிவிட்டு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரையில் இந்த மாதிரி சுற்றி எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த கப்பு வந்து ரொம்ப டிசைனாக நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நீங்கள் டிப்ஸ் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அந்த டிப்ஸு சொல்கிறதுனால நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொய்யா பழத்தை பற்றி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும்போது அதை நம்மளும் சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணுன்ற ஆர்வம் வரும் அப்படின்றதுனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்திலே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை காயல் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.